11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மாலை நேர வகுப்புகள் கட்டாயம் நடத்த வேண்டும் என்று அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியான அறிவிப்பில் அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் மாலை நேர வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் மீறினால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மாலை நேர வகுப்புகள் கட்டாயம் நடத்த வேண்டும் என்று அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியான அறிவிப்பில் அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் மாலை நேர வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் மீறினால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகம் முழுவதுமே பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10th, 11th, 12th மாணவர்களுக்கு மாலை நேர சிறப்பு வகுப்புகள் கட்டாயம் நடத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு அப்டேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த 10th, 11th, 12th மாணவர்களுக்கு அனைத்து வகை பள்ளிகளிலுமே வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து மாலை நேரங்களில் வந்து சிறப்பு வகுப்புகள் நடத்துவாங்க. சில பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா காலை மாலை இரு வேளையிலையுமே ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதோடு சனிக்கிழமை அனைத்து சனிக்கிழமையுமே ஸ்பெஷல் கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். சில பள்ளிகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை வந்து இந்த பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு 10th, 11th, 12th மாணவர்களுக்கு கட்டாயம் மாலை நேர சிறப்பு வகுப்புகள் நடத்தணும், இதை மீறி செயல்படக்கூடிய பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் உத்தரவணைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேர சிறப்பு வகுப்புகள் வந்து கட்டாயம் இல்லை, எந்தெந்த ஸ்கூலுக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த பள்ளிகள் மட்டும் வைத்துக்கொள்ளலாம். குறிப்பாக பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவருடைய நலன் கருதி நீங்கள் சிறப்பு வகுப்புகளை கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 10th, 11th, 12th மாணவ மாணவிகளாக இருந்தாலும், அதே மாதிரி 10th, 11th, 12th வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த June 2nd week ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த டேட்லேருந்தே பெரும்பாலான பள்ளியில் வந்து மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸையும் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஈவினிங்லையுமே ஸ்பெஷல் கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறை வந்து இப்போ ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கு, கட்டாயம் இந்த ஸ்பெஷல் கிளாஸை கண்டக்ட் பண்ணணும். ஸோ நல்லபடியாக படிங்க. இது நீங்கள் பொதுத் தேர்வில் வந்து தேர்ச்சி பெறணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும். ஸோ உங்களுக்காக இந்த கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் நல்லபடியாக பயன்படுத்தி ஒவ்வொரு பாடங்களையுமே சிறப்பாக படிங்க. ஒவ்வொரு பாடங்களையுமே யூனிட் வைஸாக படிங்க. புக் பேக் கொஸ்டின் படிங்க, புக்கின் கொஸ்டின் படிங்க. நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டையுமே இதன் அடிப்படையில் தினந்தோறும் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் வேணாம், ஸ்பெஷல் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.